அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சம்பவத்துடைய தலைப்பு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்ணீரை துடைத்த கருணை நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பத்ர் போருக்கு போகிறதுக்காக தன்னுடைய தோழர்களுடன் கிளம்புறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்க பத்ர் போருக்காக போகும்போது தன்னுடைய இரண்டாவது மகள் ருக்கையர் அலி அவங்க வந்து நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க பத்ர் போருக்கு போயிடுறாங்க. இந்தமாரி மகள் இருக்கும் போதும் பத்ர் போருக்காக அவங்க தோழர்களுடன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு ருக்கையர் அலி அவங்க வந்து படுக்கையில் இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வந்து தன்னுடைய சகோதரியை வந்து பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. செய்யும்போது திடீர்னு வந்து ருக்கையர் அலி அவங்க வந்து இறந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போருக்கு போயிருக்கும்போது போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளவே வந்து ருக்கையர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய சகோதரி ருக்கையர் அலி அவங்க இறந்து போனதை தாங்கிக்க முடியாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப துக்கத்தால் பாதிக்கப்பட்டு துவண்டு போய் கண்ணீரோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பத்ர் போருக்கு போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை தாயார் கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய இறப்புக்கு பிறகு இரண்டாவது மாபெரும் இழப்பாக தன்னுடைய சகோதரி இறந்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மகளுடைய கபுஸ்தானுக்கு ஜியாரத் செய்வதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களையும் கூட்டுக்கிட்டு கபுஸ்தானுக்கு ஜியாரத் செய்கிறதுக்கு போகிறாங்க. போய் ஜியாரத் செஞ்சிட்டு இருக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கபுஸ்தானில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு ரெண்டு கண்ணங்களும் வீங்கி போய் கண் செவந்து போய் கண்ணில் கண்ணீரோட அவங்க வந்து ரொம்ப அழுது தேம்பி தேம்பி அழுதுகிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. ஜியாரத் செய்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளை பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப வேதனையாக இருக்கிறாங்க. கண்ணீரோட தன்னுடைய மகளோட தன்னுடைய மகள் ஃபாத்திமா அழுகிறதை பார்த்துட்டு இவங்களுக்கு தாங்கிக்கவே முடியல. தன்னுடைய தோல் மேலே இருந்த துண்டை எடுத்து அவங்க இந்த துண்டோட ஓரத்தால் தன்னுடைய மகளுக்கு வந்து கண்ணீரை தொடச்சி விட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஜியாரத் முடிச்சுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற பெண்களும் ருக்கையர் அலி அவங்க இறந்து போனதை தாங்கிக்க முடியாமல் எல்லாரும் ரொம்ப அழுகுறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் அழுகிறதையும் பார்க்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தோட கண்ணீரோட அவங்க இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ருக்கையர் அலி அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ருக்கையர் அலி மேலே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து பாசமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு பணிவிட செஞ்சுருக்காங்க. இன்ஷால்லா நம்மளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல் நம்மளுடைய உறவினர்களுக்கு பணிவிடையும் செய்யணும், உதவி செய்யணும். நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய கஷ்டத்தில் வந்து நம்மளுடைய பங்கேற்பு வந்து முக்கியமாக இருக்கணும். அவங்க கூட அன்பாகவும் பாசமாகவும் நம்ம வந்து பழகணும் இன்ஷால்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.